வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வளரக்கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் இந்த கீரை. பார்க்காதவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கீரை பார்க்குறதுக்கே இதோட ஸ்டெம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், மெலீஸாக ஈஸியாக உடச்சிடுற மாதிரி இருக்கும், குட்டி அம்ப்ரலா மாதிரி இருக்கும். மேலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வல்லாரக்கீரையோட முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த கீரையை குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்க சொல்லுவாங்க. இந்த வல்லாரக்கீரையில் விட்டமின் சி இருக்கிறதால இது போன்ஸுக்கெல்லாம் மட்டும் நல்லது இல்லை, நம்மளோட இம்யூனிட்டியை ரொம்ப டெவலப் பண்ணும். அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு தினந்தோறுமே நீங்கள் கொடுக்குறச்ச அவங்களுக்கு தினமும் தேவையான விட்டமின் சி இந்த கீரையிலே கிடச்சிடும். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் சம்மந்தமான ப்ராப்ளம் வராது, இதை அடிக்கடி எடுத்துக்கிறச்ச. ஒர்க் அவுட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் அதிகமாக அவங்களுக்கு மசில் கிராம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரையை சாலடாவோ ஸ்மூத்தியாவோ இல்லை சூப்பாவோ வச்சு கொடுக்குறச்ச உடனடியாகவே அந்த பெயின் ரிலீஃப் அவங்களுக்கு தெரியும். இதை பிரம்மி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ் தெரியாதவங்களுக்கு. இப்போ இந்த கீரையை நல்லா ஒரு 2-3 வாட்டி அழுக்கு இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த வல்லாரக்கீரையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நாம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க, சப்போஸ் உங்களுக்கு அரைக்க வரலன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச வல்லாரக்கீரையை இதில் சேர்த்துட போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச வல்லாரக்கீரையை இதில் சேர்த்துடுறேன். ஒரு 2-3 பன்ச் ஆஃப் கீரை தான் அது, எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இதை எவ்வளோ மாவில் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம், உங்ககிட்ட இருக்கிற மாவில் சேர்த்துக்கோங்க. இந்த வல்லாரக்கீரைக்கும் மாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கிறதால இப்போ சேர்க்கலை. இந்த கீரை விழுத மாவில் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடுங்க, இல்லைன்னா அங்கங்கே அப்படியே இருக்கும் மாவில் தோசை ஊற்றுறச்ச. இப்போ தோசை ஊற்றிடலாம், கல்லும் சூடாகவே இருக்குது. 1 கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிடுறேன். நல்லெண்ணெய் நெய் அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறச்ச தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். திருப்ப வருதான்னு பார்த்துட்டு திருப்பி போட்டுட்டு 2-3 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. நம்ம யூஸ்வலாக தோசை எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான், நான் மடித்தே போடுறேன். இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட வல்லாரக்கீரை தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இன்னொரு தோசையும் ஊற்றுறேன் நான். வல்லாரக்கீரை நம்ம அரைக்கிறச்ச பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துடவே சேர்த்துடாதீங்க. தோசை ஊற்றுறச்ச பார்த்திங்கன்னா அந்த ஓட்டைங்க நிறைய விழும், அது தண்ணி தோசை மாவில் அதிகமாக இருக்கிறதோட ரீசன் தான். இந்த வல்லாரக்கீரை தோசைக்கு பார்த்திங்கன்னா பொடச்சக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் விட வெங்காய சட்னி, இஞ்சி சட்னி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வல்லாரக்கீரை தோசையை வெங்காய சட்னியோடு சாப்பிட போகிறோம் நாங்கள். யூஸ்வலாக எப்போவுமே சாப்பிட்ற தோசை மாதிரி இல்லாமல் அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசைங்க நம்ம ட்ரை பண்ணணும். குழந்தைங்களுக்கு இந்த வல்லாரக்கீரை தோசையை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 1-2 வாட்டியாவது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். தோசையை சாப்பிட்றச்சு அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்கள் வெறுமனே கீரையாக சமைக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் நான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.